டிசம்பர் முதல் வாரம் நான் ஓமானில் இருப்பேன். டிசம்பர் 8 தேதியிலேருந்து டிசம்பர் 12 தேதி வரைக்கும் நான் ஓமானில் இருப்பேன். இந்த பீரியடில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான நாளில் ஒரு நாளைக்கு மஸ்கட்டில் ஈவெண்ட் நடக்கும். யாரெல்லாம் இந்த ஈவெண்ட்டில் என்ன இப்போ சந்திக்கணும், என்னைக்கு ஈவெண்ட் வச்சுக்கலாங்கிற உங்கள் ஐடியாஸை எங்கள் டீமோட கனெக்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட ஐடியாவை கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. திரும்பி நான் சொல்கிறேன், ஓமானுக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் தேர்ஸ்டே 8 டிசம்பர்லேருந்து சண்டே வரைக்கும் நான் இருப்பேன். அங்கே என்ன சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க, ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறவங்க கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கும் வாட்ஸ்அப்புக்கும் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணவெனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பேஷனுக்கும் நடுவில் வித்தியாசம் சொல்லணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் இந்த வீக் வாஸ் அ டஃப் வீக். ஏன்னா இங்கேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிட்டு திரும்பி வரச்ச ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப ஜெட்லேக்கோடு இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து ஃபுல்லாக முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணது இந்த ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ. ஸோ டயர்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் தி என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வேர்ல்ட் கப்பை ஃபுல்லாக பார்த்தேன். இந்த வேர்ல்ட் கப்பில் நான் என்னோடய பெரிய விஷயம் என்னென்னா, ரெண்டு டைப் ஆஃப் பிளேயர்ஸ் இருந்தாங்க. சில பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, சில பேர் பேஷனேட்டாக இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பேசணும்னு எனக்கு தோணிச்சு. ஏன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர்ன் அவுட் வருது, நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. இதே தான் கிரிக்கெட்லேயும் நடக்கிறது. நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் அப்படியே வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சிதுப்பா, எனக்கு வந்து கேம்பஸ்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து ஐடிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் முக்கால்வாசி பேர். சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், ஐடியில் இருப்பான். இது ஒரு முக்கால்வாசி கேஸில் மிஸ்ஃபிட்டாக இருக்கும். நல்லா சம்பளத்துக்காக போய் அங்கே சேர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியில் இப்போ நீங்கள் காக்னிசென்ட்டோ விப்ரோவோ ஹெச்சிஎலோ டிசிஎஸ்ஓ எங்கே சேர்ந்தீங்களோ, இனிஷியலாக உங்களுக்கு எதில் அவன் ட்ரைனிங் கொடுத்தானோ அதிலே போய் உங்கள் லைஃபு முடிஞ்சிடும். அங்கேயே போய் நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க, அதுக்கு மேலே நீங்கள் எங்கேயும் போகிறது கிடையாது. ஏன்னா சப்ஜெக்டை நீங்கள் இன்டெப்த் படிச்சிருக்க மாட்டீங்க. அவன் சாப்பில் வந்து உங்களை ரிப்போர்ட் எடுக்கிறதுல ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் பண்ணிகிட்ருப்பீங்க. வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் பண்ணியிருந்தான்னா அந்த பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்காக அங்கே போனீங்க. மந்த்ஸ் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு போயிட்டோன்னு வைங்க, ஜாபுக்காக அப்சல்யூட்லி அங்கேயே போயிட்டீங்கன்னா ஜாப் அங்கேயே பிடிச்சின்னு தொங்குவீங்க. அதில் வந்து நீங்கள் வேலையே செய்ய மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதையே செய்கிறோம். சம்டைம்ஸ் ப்ரெஷர் ரொம்ப நேரம் இருக்கும், 17-18 மணி நேரம் ப்ரெஷரு, நம்மளால் தாங்க முடியல, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட லைஃப்பில் இருக்கிற ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் தி லைஃபே அதுக்கு டெடிகேட் பண்ணியிருப்போம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம். இது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ்னால 40 வயசில் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரும், குடும்பத்தில் ப்ரெஷர் வரும், ப்ராப்ளம் வரும், எல்லாமே சம்டைம்ஸ் பேர்ன் அவுட் ஆகும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஜாப் செக்யூரிட்டி கிடையாது சார், நான் 45-50 வயசில் ரிட்டையர் ஆகிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், நான் என்ன பண்ணால் இந்த வேர்ல்பூல்லேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆர்கியூமெண்ட்டே இருக்கும். என்கிட்ட டிஸ்கஷன்லேயும் அதுதான் வரும். இது வந்து ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் செய்கிறீங்க. இது வந்து பணத்துக்காக நம்ம செய்கிறது, பயத்துப்பழப்புக்காக செய்கிறது. ஹிந்தியில் சொன்னோன்னா பாப்பி பேட் காச வேலை, பாவப்பத்த வயத்துக்காக நம்ம செய்கிற வேலை. இதுதான் முக்கால்வாசி பேர் பண்ணுறாங்க. ஐடியில் மட்டும் இல்லை, எல்லா வேலையிலையும் முக்கால்வாசி பேர் இதை தான் பண்ணுறாங்க. அதனால்தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வருது. சின்ன வயசில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. 35-40 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறது இதுதான் காரணம். அப்போ இது ஸ்ட்ரெஸ்ஸுன்னா பேஷன்னா என்ன? பேஷன்னா நீங்கள் விராட் கோலியை பாருங்கள். அவனுக்கு கேப்டன்சி போயிடுச்சு, டெஸ்ட் கேப்டன்சிலேருந்து அவன் வந்து T20 கேப்டன்சிலேருந்து ரிசைன் பண்ணோம். அவனை வந்து ஒன் டே கேப்டன்லேருந்து சரவ் கங்கலி தூக்கினா இவன் டெஸ்ட் மேட்சும் ரிசைன் பண்ணிட்டான். வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா சேப்போ அவன் இந்தியாவுக்கே ஆடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது இதுன்னு சொன்னாங்க. ஒரு 2 வருஷம் அவனுக்கு ஒரு பேட் ரன் இருந்தது. அந்த பேட் ரன் பீரியடில் அவன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அவனை வந்து இல்லாத இதெல்லாம் தாக்கி அவன் டீம்லேயே இருக்கக்கூடாது, 2 வருஷம் செஞ்சுரி
அடிக்கல. நானே ஒரு இடத்துல ட்வீட் போட்டிருக்கேன், 2 இயர்ஸாக இருந்தவன் செஞ்சுரி அடிச்சுன்னு, 2 வருஷமாக செஞ்சுரி அடிக்கல. பட் டீமை விட்டு அவனை தூக்குறதெல்லாம் நான் சொல்ல, அவன் ஒன் ஆஃப் தி ஆல் டைம் கிரேட்ஸ். அப்படியே அவன் லைஃபை அவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு பிடிச்ச பட்டர் சிக்கன், சோலா பட்டு பட்டூரா இதெல்லாம் டெல்லியில் வந்த வளர்ந்த பையன் சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நம்ம மாற்றணும், நம்ம கம்ப்ளீட்டாக மாறணும்னு கம்ப்ளீட்டாக விட்டு அவன் எக்ஸசைஸ் பண்ணி பாடி ஸ்ட்ரென்தன் பண்ணி இன்னைக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளேயர் ஆகிட்டான். எல்லாருக்குமே டிப் இன் ஃபார்ம் வரும், எனக்கு வரும், உங்களுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். அந்த டிப் இன் ஃபார்ம் 2 வருஷம் அவனை பப்ளிக் கேஸில் எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த கேஸில் அவனை உட்காத்தி வச்சுருந்தது. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவன் அங்கேருந்து கம்பேக் பண்ணிட்டான். அவன் அடித்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி டெஸ்ட்டில் அடிக்கல, ஒரு T20 மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு இதை நிறுத்துறதே கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் நம்பர் 3 வந்து முதல் 3 மேட்சோ 4 மேட்சில் 200க்கு மேலே ஆவரேஜ். இது அவன் பண்ண சூப்பராக அவன் பர்ஃபார்ம் பண்ணது ரெக்கார்டு. இதை வந்து சாதாரண மனுஷனாக இருந்தால் பேர்ன் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளில் அவனால் RCB-க்காக IPL ஜெயிக்க முடியல. கூட இருந்த ரோஹித் சர்மா ஜெயிச்சிட்டான், தோனி ஜெயிச்சிட்டான், தினேஷ் கார்த்திக் ஜெயிச்சிட்டான், கௌதம் கம்பீர் ஜெயிச்சிட்டான், அவனால் ஜெயிக்க முடியல. அப்போ இதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். இப்போ நான் சொன்ன முன்னாடி இருந்த IT ஒர்க்கர் மாதிரி இருந்திருந்தானா அவன் டெஃபினட்டாக கிவ் அப் பண்ணிட்டு போயிருப்பான். பட் ஹி ஹேட் அ டீப்பர் பர்பஸ் இன் லைஃப். நம்ம பேட்டிங் ஆட வந்திருக்கோம், அவன் கம்ப்ளீட்டாக அவனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த வேர்ல்ட் கப்பில் சூப்பராக பேட்டிங் ஆடணும். எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக கடைசி 19th ஓவரில் கடைசி 2 பால் அடித்தது வந்து பயங்கரமாக, அந்த பால் 2 அடிச்சிருக்கலன்னா மேட்ச் தோத்துருன்னு அவனுக்கு தெரிஞ்சு அவன் அடித்தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் டிரைவில் 6 அடித்தாதான் அவன் பேட்டர்ன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஷாட்டை. ஸ்ட்ரெயிட் டிரைவ் டெண்டுல்கர் அடிப்பான், கிரவுண்டில் போகும், கவாஸ்கர் அடிப்பார், கிரவுண்டில் போகும். பட் T20 கிரவுண்டுக்குள்ள 4 அடித்து யூஸு கிடையாது. ஸோ அதையே வந்து எப்படி போட்டாலும் அப்படி போலர்ஸ் பேக்லேயே அப்படி 6 ஸ்ட்ரெயிட் 6 அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் அவ்வளோ தூரம் அவன் கேம் அவன் பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கான்னா அது வந்து பேஷன், அவனுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை. ஏன்னா அவனுக்கு அதை செய்யணும், அவனோட லைஃபோட பர்பஸே பேட்டிங் ஆடுறது தான். அவன் ஆடினா அவன் ஜெயிச்சா அவன் கான்குவர் பண்ணான். இதுதான் எனக்கு தோணித்து இந்த வேர்ல்ட் கப்லேருந்து. ஒரு சைடில் நீங்கள் ஐடியில் இருக்கிறவங்களும் இன்னொரு சைடில் விராட் கோலியும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன பர்பஸோ அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் வராது, லைஃப் ஸ்டைல் டிசீஸும் வராது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு வாட்டியும் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.